இப்போ நாம் ஆசாரக்கோவை 58வது செய்யுள்ள சொல்லியிருக்கிற வித்தியாசமான ஒரு அறிவுரையை பார்க்க போகிறோம். நாம் இப்போ வீட்டுக்கு வர விருந்தாளிகளை எப்படி வரவேற்கணும்னு குழந்தைகளுக்கு கூட கற்றுக் கொடுக்குறோம். வாங்க உட்காருங்க, வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா, முதல்ல தண்ணி குடிங்க, இதெல்லாம் தான் அடிப்படையான வரவேற்பு ஸ்டைல். அதுக்கப்புறம் விருந்து வைக்கிறதோ வெறும் காஃபி மட்டும் கொடுத்து அனுப்புறதோ அவங்கவுங்க சக்திக்கு உட்பட்டது. பேராசிரியர் கு ஞான சம்பந்தம் தமாஷா சொல்லுவார், இப்பெல்லாம் வர்றவங்களுக்கு காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்கறது கூட முக்கியம் இல்லையா. அடடே வாங்க, ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்திருப்பீங்க, முதல்ல செல்போனுக்கு சார்ஜ் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணுமா. இல்லாட்டா வந்தவங்க கோச்சுக்கிட்டு சுத்த மரியாதை கட்ட ஜென்மம், வந்த விருந்தாளிக்கு ஒரு சார்ஜரை கூட கொடுக்க தெரியல, இவனெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு திட்டிக்கிட்டே திரும்பி போயிடுவாங்களாம். செய்யுள் நம்பர் 58. எழுச்சிக்கன் பிற்கூவார் தும்மார் வழுக்கியும் எங்குற்று சேரீரோ என்னாரே முன்புக்கு எதிர்முகமா நின்றும் உரையார் இருசார்வும் கொள்வர் குறவர் வளம். எழுச்சிக்கன் வந்தவங்க விவரமா எல்லாம் பேசி முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம்னு அவசரமா எழுந்து கிளம்பும் போது பின்கூவார், ஆ ஒரு நிமிஷம் ஒன்று சொல்ல மறந்துட்டேனே அப்படின்னு பின்னால் இருந்து அவரை கூப்பிடாதீங்க. தும்மார், வந்தவங்க கிளம்பி போகும்போது தும்மாதீங்க, இது என்னடா வம்பா இருக்கு, இந்த இருமல் தும்மல் விக்கல் பொட்டாவி இது எல்லாம் நம்மளை கேட்டுக்கிட்டா வருது அப்படின்னு யாராச்சும் எதிர்கேள்வி கேட்காதீங்க. வழுக்கியும், அதாவது மறந்தும் கூட. எங்குற்று சேரீரோ என்னாரே, அடுத்து எங்க போறீங்க அப்படின்னு கிடுக்கி பிடி போட்டு கிறுகிறுக்க வைக்காதீங்க. பாவம் பையன் ஃபெயில் ஆயிட்டான்னு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் திட்டு வாங்கிறதுக்கு கூட டென்ஷனாக போய்கிட்டு இருப்பார். அவரை போய் எங்க போறீங்கன்னு கேட்டால் அவர் என்னத்தங்க சொல்லுவார். அதோட இன்னொரு விஷயமா முன் புக்கு உரையார் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்றாரு புலவர். கிளம்பி வாசலுக்கு போற விருந்தாளிய தடாலு கிராஸ் பண்ணி எதிரில் போய் நின்று ஏதாச்சும் புதுசு புதுசா சொல்லி டென்ஷன் ஏற்றக்கூடாது. அத்தியாவசியமா ஏதாவது சொல்லியே ஆகணும்னா கூட அவருக்கு இடது பக்கமோ வலது பக்கமோ சைட்ல நின்று சொல்றதுதான் சரியா. இன்னொரு விஷயம், இதுக்கு பிராக்டிக்கலாக ஏதோ ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கணும். வந்தவர் விறுவிறுன்னு வாசலுக்கு போயிட்டாருன்னு வைங்க, ஏதோ மறந்து வச்சுட்டு போயிட்டாருன்னு வைங்க, அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும்னா கூட போய்கிட்டு இருக்க விருந்தாளிய லெஃப்ட் சைடில் கிராஸ் பண்ணி போகவே கூடாதான், வலது பக்கமாக தாண்டி போய் அவர்கிட்ட கொடுக்கவோ பேசவோ செய்யணுமா. இது கூட ரொம்ப தவிர்க்க முடியாத சூழல்ல தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எழுச்சிக்கன் பிற்கூவார் தும்மார் வழுக்கியும் எங்குற்று சேரீரோ என்னாரே முன்புக்கு எதிர்முகமா நின்றும் உரையார் இருசார்வும் கொள்வர் குறவர் வளம். இதுக்கு அடுத்தபடியாக கணவனும் மனைவியுமா சேர்ந்து இல்லற வாழ்க்கையை சிறப்பாக நடத்தணும்னா எப்படியெல்லாம் இருக்கணும்னு விளக்கி சொல்ற செய்யுள், செய்யுள் நம்பர் 96. பார்க்கலாமா அடுத்தபடியா?